செந்தில் அமுதா சீரியல் April 5 நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, செல்வாப்பா சொன்ன உடனே எல்லாருமே அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ அமுதா வந்து நேராக உமாக்கிட்டையும் பழனிக்கிட்டையும் வந்து, உங்கள் ரெண்டு பேருக்குமே வெக்கமா இல்லையா, இந்த மாதிரி எத்தனை திட்டம் தான் போடுவீங்க, இங்கே பாருங்கள் உங்கள் சொத்து தான் அவ்வளவே இருக்கே, அப்புறம் என்ன அடுத்தவ கூடிய கெடுக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல நிற்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு செல்வாப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு அமுதா, இந்த சாக்கடைங்க கூட பேசாத, அப்புறம் உனக்கும் அதே குணம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரை பார்த்து மாணிக்க சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஆளுக்கெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, இதுங்க மூஞ்சில் முடிக்கவே கூடாது அமுதா அப்படின்னு சொல்லிட்டு அமுதாவை அந்த இடத்துலேருந்து அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ அப்பன்னு பார்த்து உமாவும் பழனியும் சரியான கோபத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறமா அமுதா வந்து போக பார்க்குறாங்க. ஆனால் டக்குன்னு நின்றுட்டு, சரி இவங்களுக்கு நீங்கள் எப்படி உள்ளார வந்தீங்கன்னு தெரியுமா அப்படின்னு செல்வாப்பா கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு செல்வாப்பா சொல்கிறாரு, ஆமாம் அதையும் சொல்லிடு, இல்லைனா இதுக்காக தலையை பிச்சுக்கோங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அமுதா வந்து திட்டத்தை சொல்கிறாங்க, இது மாதிரி கோவிலுக்குள்ளே செந்தில் மாட்டிக்கிட்டாருல, அப்போ வந்து செந்தில் நேராக அமுதாவுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி விஷயத்தை சொல்கிறாரு, இது மாதிரி நாங்கள் ரெண்டு பேருமே கோவிலுக்குள்ளே இருந்தோம், திடீர்னு வந்து கோவில் கதவை சாத்தி வச்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு அமுதா என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நேராக செல்வாப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. செல்வாப்பா வந்து கால் அட்டன் பண்ணுறாரு. அப்போ அமுதா சொல்கிறாங்க, அப்பா இது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம செல்வாப்பா கேட்குறாரு, என்னாச்சுமா அப்படின்னு. அப்போ அமுதா வந்து நடந்ததை எல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டதோட செல்வாப்பா செமைய அதிர்ச்சி ஆகுறாரு. அதுக்கப்புறமா செல்வாப்பா சொல்கிறாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ன அப்படின்னு சொல்லிட்டு நேராக 4-5 ஆட்களை அழைச்சிக்கிட்டு கோவில் பின்புறம் காரை கொண்டு போய் நிப்பாட்டி போட்டுட்டு ஏணி எடுத்து போட்டுட்டு நேராக கோவிலுக்குள்ளே ஏறி குதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே கோவிலுக்குள்ளேருந்து வெளியில் வர மாதிரி நடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு. இது தெரிஞ்சதோட பழனி உமாவும் சரியாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ நம்ம அமுதா கேட்குறாங்க, நீங்கள் என்ன தான் திட்டம் போட்டாலும் அதை முறியடிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், இந்த மாதிரி அடுத்த வாட்டி கேவலமாக பிளான் போடாமல் கொஞ்சம் நல்லா பிளான் போடுங்க அப்படின்னு அமுதா வந்து ரெண்டு பேருமே கிண்டல் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் வந்து செந்தில் கேட்குறாரு அமுதா கிட்டே, இவங்க எல்லாருமே நம்ம வாத்தியர் ஆகக்கூடாது அப்படின்னு தடுக்க பார்க்குறாங்க, கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. அப்போ அமுதா சொல்கிறாங்க, அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அப்போ செந்தில் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு புக்கு எடுத்து வச்சு, சரி இதில் சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அமுதா வந்து அதில் சத்தியம் பண்ணாமல், இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் நீங்கள் டீச்சர் ஆகிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே செந்திலும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம அமுதா வந்து கதவை ஓப்பன் பண்ணுறாங்க, ஆனால் கதவை லாக் ஆகியிருக்கு. அப்போ நம்ம செந்தில் சொல்கிறாரு, இது கண்டிப்பாக மாமாவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து இந்த திட்டத்தை போட்டிருப்பீங்க, இப்போ எதுக்காக இந்த கதவை சாத்தினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு செந்தில் சொல்கிறாரு, நீங்கள் பாரு நான் ஒன்றும் சாத்தவே இல்லை, இது வந்து மாமாவோட வேலையாக இருக்கும், என்னை எதுக்கு பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம செந்தில் இருக்காருல, அவர் சொல்கிறாரு, நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரூமில் தான் இருக்கோம் அப்படின்னு. அதை கேட்டுட்டு அமுதா சொல்கிறாங்க, இங்கே பாரு வாத்தி, ஏதாவது தப்பு கிடக்கா, ஏதாவது திட்டம் போட்டால் கொண்டுடுவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமுதா போயிட்டு தூங்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம செந்திலும் தூங்குறாரு. ரொம்பவே அல்டிமேட்டாக நாளைக்கு என்ன எபிசோடை முடிக்கிறாங்க.